சென்னை ஆர்கே நகர் புதிய மேம்பாலம் கட்டக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. கட்டுமான பணிகள் நிறைவேறாமல் பக்கிங்காம் கால்வாய் முழுவதுமாக தூர் வாராததாலும் ஆகாய தாமரையானது அகற்றப்படாமல் எர்ணாவூர் வழியாக பக்கிங்காம் கால்வாய் கடலுக்குள் செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக இன்றைக்கு மழைநீர் வெள்ளம் தேங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் ஓட்ட முடியாமல் மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொண்டிருந்தால் இதுபோன்ற ஒரு பேரழிவை தற்போது சந்திக்க வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் என்று ஆர்கே நகர் மற்றும் திருவொற்றியூர் அதே போன்று தண்டையார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வெள்ளமானது முறையாக செல்லவில்லை என்றால் ஆர்கே நகர் எழில்நகர் போன்ற பகுதிகள் பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே முறையாக மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு முடிவடைந்து இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை சொல்லக்கூடிய பணி என்பது ஏமாற்று வேலையாக இருப்பதாகவும் சாதாரணமாக இன்றைக்கு ஒரு நாள் பெய்த மழைக்கு இந்த நிலை என்றால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமழை பெய்கிற போது நிலைமை என்னவாக இருக்கும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே தண்ணீர் முழுவதுமாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெருவெள்ளம் வந்தால் என்ன கதிக்கு நாங்கள் ஆளாகுவோம் என்று பெரும் துயரத்தோடு அந்த மக்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சைடு